ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ப்ரியாஸ் எடுப்பாங்கரை. நம்ம இன்றைக்கி ப்ரெட் யூஸ் பண்ணி தான் ஒரு ஸ்வீட் பஜ்ஜி செய்ய போகிறோம். இந்த வீடியோவை இன்றைக்கி எங்கள் சித்தி தான் நமக்கு செஞ்சு காமிக்க போகிறாங்க. வாங்க, எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் செக் பண்ணிடலாம். வீட் ப்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட் ப்ரெட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக மைதா ப்ரெட் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். மண்டை வெல்லம் எடுத்திருக்கேன். கோதுமை மாவு எடுத்திருக்கேன். சால்ட் ஒரு பிஞ்சு, பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சு, ஏலக்காய் தூள் கால் ஸ்பூன். வாங்க, இப்போ 6 ப்ரெட் எடுத்துக்கிட்டோம். அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வந்து ஸ்கொயராக வேணுன்னா கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இது ட்ரையாங்கிளாக இருந்தால் கொஞ்சம் பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமே அப்படின்ட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம். கால் கப் அளவு மண்டை வெல்லம் எடுத்துக்கலாம். நான் மண்டை வெல்லத்தை தட்டி கால் கப் அளவு மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி கரைச்சிக்குங்க. வெல்லம் வந்து நல்லா கரையணும். நான் வந்து திடீர்னு செஞ்சதுனால எனக்கு முன்னாடியே பிளான் இல்லை செய்யணுன்ட்டு, திடீர்னு செஞ்சதுனால நான் கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் முன்னாடியே உங்களுக்கு செய்யணும்னு பிளான் இருந்ததுன்னா ஈவினிங் செய்கிறீங்க அப்படின்னா மதியமே வெல்லத்தில் தண்ணி ஊற்றிங்கன்னா அது ஈஸியாக கரைஞ்சிடும். இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வை. இதை ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துடலாம், ஆற வச்சிடலாம். இப்போ அதை ஆறுறதுக்குள்ளே அந்த மீன் கேப்பில் மாவை கரைச்சிக்கலாம். கோதுமை மாவு அரை கப்பால் எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டேன். ஏலக்காய் தூள் கொஞ்சோண்டு, கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா போட்டுக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவை ஒரு அகலமான பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சுருந்த அந்த வெள்ளை தண்ணியை மாவில் சேர்த்துக்கலாம். வெள்ளத்தில் மண் இருக்குன்றதுனால நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாவை வந்து நம்ம கரைக்கிறது ஃபுல்லும் வெள்ளை தண்ணி யூஸ் பண்ணியே கரைங்க. சப்போஸ் நமக்கு அந்த வெள்ளை தண்ணி காலி ஆயிடுச்சுன்னா சாதா தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரைச்சிட்டதுக்கு அப்புறமா. இப்போ எனக்கு கொஞ்சம் பத்தலை, ஸோ இன்னும் கொஞ்சம் வெள்ளை தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ மாவை நல்லா கரைச்சாச்சு. இதோ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்கா இட்லி மாவு தோசை மாவு அந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இப்போ நம்ம இந்த கரைச்ச மாவில் ப்ரெட்டை வந்து நனைச்சிக்கணும். எப்படி பஜ்ஜிக்கு நினைப்போம் அந்த மாதிரி நனைச்சிக்கோங்க. நனைச்சி எடுத்துட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடுங்க. டீப் ஃப்ரை பண்ணணும். ஷாலோ ஃப்ரைல டீப் ஃப்ரை தான் பண்ணணும். இப்போ ஒரு பக்கம் வேகுது, வெந்துட்டோடனே இன்னொரு பக்கம் மாற்றலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு, இன்னொரு பக்கம் மாற்றுறோம். இன்னொரு பக்கம் வெந்துட்டோடனே நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. நான் வந்து வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன்ல, நீங்கள் அதுக்கு பதில் வந்து சர்க்கரை கூட ஆட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப சுகர் அவாய்ட் பண்ணுவேன், அதனால் நான் வெல்லம் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பண்ணிக்கலான்றதுனால சுகர் அவாய்ட் பண்ணிட்டோம். இப்போ இது வெந்துடுச்சு, நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க எல்லா ப்ரெட்டையும் போட்டு எடுக்க வேண்டியதுதான். நம்ம டேஸ்டியான எம்மியான பிரெட் ஸ்வீட் பஜ்ஜி ரெடி ஆயாச்சு. இதை சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த டேஸ்டியான ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.